ஹாய் எவ்ரிவான், நீங்க பாத்துருக்கிறது நம்பியோட சேனல் ப்ரோடாக் ஹாலிவுட். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். டாப் 5 தமிழ் அடல்ட் வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சொல்ல போற 5 சீரிஸ்மே பாத்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட்ஸ்ல அதிகமாவே இருக்கும், பிளஸ் பேட் வேர்ட்ஸ்லாம் ரொம்பவே வல்கரா பேசியிருப்பாங்க. சோ தனியா பாக்குறது உங்களோட சேஃப்டி. அப்புறம் எப்பயும் போல மூவிஸ் லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல் தந்திருக்கோம். அண்ட் வீடியோக்குள்ள வந்து முடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா வரும். பிளஸ் நம்ம சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் லைக் Facebook, Instagram, Telegram சேனல் ஜனதுங்க ஜனடுங்க. ஏன்னா நம்ம அதற்கு மூவி பிளேஸ்ல பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இது கள்ளச்சிரிப்பு. இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா 2018ல வந்திருக்கு. மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. சரி, இந்த வெப் சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசை. அதே சமயம் அவங்க அப்பா அவங்களுக்கு ஒரு கௌரவ கல்யாணம் மாதிரி பண்ணி வச்சிடறாங்க. சோ கல்யாணம் 6 மாசத்துல நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட கொண்டுறாங்க. சோ இதுக்கு அப்புறம் அவங்க கள்ள காதலன் கூப்பிட்டு இந்த கொலையை மறைக்கிறதுக்கோசம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் ஒரு கேனு. சோ இதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, கடைசியில் இந்த கொலையெல்லாம் மறைச்சு அவங்க தப்புச்சாங்க இல்லைங்கிறது இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி. மெயினா ஒவ்வொரு எபிசோடுமே த்ரில்லருக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதே சமயம் இந்த வெப்சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 18+ தான். நம்மளிஸ்ட்ல 4th பிளேஸ் இருந்து சுட்ச்பா. இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா 2021 இப்பதான் வந்துச்சு. டோட்டலா இப்போதைக்கு ஒரு சீசன் விட்டுருக்காங்க, 7 எபிசோட்ஸ் இருக்கு. சரி, இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 கேரக்டர்ஸ் சோசியல் மீடியாஸ்ல வேற வேற விதமா அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் இருக்கான், அவன் இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கான். ஸோ அவன் என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறான், அதே மாதிரியே நிறைய விதமாக லாக் ஆயிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இன்டர்நெட் எவ்வளோ வளர்ந்துருக்கோ அதே அளவுக்கு ஆபத்து அதிகமாக இருக்கு. இந்த 5 கேரக்டர்ஸும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி கடைசி அதுலேருந்து ரிலீவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது அந்த வெப்சீரிஸோட ஸ்டோரியே. ஸோ இந்த வெப்சீரிஸோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்க இது 18+ தான். ஏன்னா இன்டர்நெட்ல என்னென்ன தப்பான விஷயம் நடக்கிறதையும் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த வெப்சீரிஸ் பாருங்க, நல்லா நீட்டாகவே கொண்டு போயிருக்காங்க. நம்பர்ஸ்ல 3rd பிளேஸ்ல இது மிர்சாப்பூர். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2018ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இப்போதைக்கு 2 சீசனாக விட்டுருக்காங்க. மெயினாக இதோட ஸ்டோரி வைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழில் பார்த்த புதுப்பேட்டை படத்தோட எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கும். இன்னும் அதில் கொஞ்சம் லைட்டாக பேட் வேர்ட்ஸ் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட் வேர்ட்ஸும் அடல்ட்டும் க்ரைமும் தான் இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரியே. சரி, இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிர்சாப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஸோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மட்டும் தான் டானாக இருக்கான். அதே சமயம் அந்த ஊர்லேயே ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு 2 அண்ணன் தம்பி ஒரு சின்ன பிரச்சனையில் அவங்ககிட்ட வேலைக்கு போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரைமாக கொண்டு போயிருக்காங்க. சோ கடைசில அந்த மிர்சாப்பூர் யார தான் பிடிக்கறாங்க அப்படிங்கறது அந்த வெப் சீரிஸோட ஸ்டோரியே. மெயினா பேட் வேர்ட்ஸ்ங்கிறது வெப் சீரிஸ்ல ஒவ்வொரு சீன்ஸ்லயும் பேசுவாங்க. சோ அதனால இந்த வெப் சீரிஸ் நீங்க தனியா பார்க்கிறது உங்களோட சேஃப்டி. அரே நாஸ்டாலஜி மாட்டே. நம்பர்ஸ்ல 2nd பிளேஸ்ல இருந்து ஷி. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2020ல வந்திருக்கு. இப்போதைக்கு ஒரு சீசனாக விட்டுருக்காங்க, 7 எபிசோட்ஸ் இருக்கு. சரி ஓகே, இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் தான், மிடில் கிளாஸான ஃபேமிலி தான். அதே சமயம் அவங்களுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் வருது, அதுவும் ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரி போறாங்க. அதே சமயம் அவங்க பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கானுங்க, அவனுங்க கிட்ட நம்ம ஹீரோயினும் மாட்டிக்கிறானுங்க. ஸோ இதுக்கப்புறமே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிக்க என்னெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க என்ன பண்ண நினைக்கிறானுங்க அப்படிங்கிறது அடல்ட் பிளஸ் க்ரைமான வெப் சீரிஸாக காட்டியிருக்காங்க. கடைசியில் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது அந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி. ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான், ஆனா அது இன்ட்ரஸ்டாவே கொண்டு போயிருக்காங்க. சோ இதோட 2nd சீசனும் வரதா ஒரு அப்டேட் இருக்கு. நம்பர்ஸ்ல 1st பிளேஸ்ல இது மஸ்டராம். 2020ல வந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட்டான வெப் சீரிஸ். ஸோ இந்த வெப் சீரிஸும் பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. டோட்டலாக இப்போதைக்கு ஒரு சீசனை விட்டுருக்காங்க, மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்கு. 10 எபிசோட்ஸ்லையுமே அடல்ட் சீன்ஸுங்கிறத தெரிக்க விட்டுருக்காங்க. சரி, இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ரைட்டர் இருக்காரு. அதே சமயம் ஒரு நல்ல புக்ஸில் பப்ளிஷ் பண்ணுறாரு, ஆனால் அதெல்லாம் அவ்வளோக்கா ஃபேமஸ் ஆகல. அதனால பார்த்தீங்கன்னா அடல்ட் ஸ்டோரிஸ்ல எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த அடல்ட் புக்ஸ் எல்லாமே பிச்சுக்கிட்டு போகுது. மெயினாக அவர் எழுதின அடல்ட் புக் சீன்ஸ் எல்லாமே அவரே அந்த இடத்துல வச்சு செய்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வெப் சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹீரோ நடிக்கல வாழ்ந்து தெரிச்சிட்டாரு, நான் எல்லாருமே மஸ்தாராம இருந்த பரவாயில்லைங்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு அடல்ட் சீன்ஸை தெரிக்கி விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸோட 2nd சீசன் வந்தா வேற லெவலா இருக்கும். ஸோ காத்திருப்போம் காத்திருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க. நம்ம என்ன எந்த மாதிரி கேட்டகரிஸ் வீடியோஸ் போலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல சொன்னதுல உங்க ஃபேவரட்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இதே மாதிரியான டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸான வீடியோஸ்லாம் போட்டுட்டே தான் இருப்போம். அதனால நீங்க மிஸ் பண்ணாத நினைச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து பாக்குறேன்.